அடுத்து வந்து மூச்சு பயிற்சி ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்களா, சொன்னாங்களா? ஓகே, அது கற்றுக்கங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பயிற்சி. இது வந்து நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகம் பண்ணும். இதற்கு உதாரணம் வந்து கண்கூடான உதாரணம் ஐயா, பகவத்தையா. பகவத்தையா வந்து ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு இந்த தியானத்தை சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ சளி தொந்தரவுனால ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். ஐயா வந்து இது சளி தொந்தரவுக்கு இந்த தியானம் நல்லா ஒர்க் ஆகுது, உடனே சளி சரியாயிடும், நீங்கள் பண்ணி பாருங்கள், நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன். ஐயாவே ஐயாவுக்கே தோன்றிருக்குது. ஐயாவுக்கு ஒரு இருமல் இருக்கும்போது பேசினா இருமல் இருக்கும்போது மூச்சு விட்டாவே இருமல் வருதுன்னு மூச்சை மெதுவாக விட்டு பார்த்தார். அப்போ இருமல் குறைஞ்சிச்சு, அதனால் இது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் தான் பார்த்தா இதுக்கு பேர் தான் வந்து இந்த மூச்சு பயிற்சிக்கு பேர் தான் வந்து என்னது, பிராணாயாமம், அல்லது இன்னொரு பேர் சொல்லுவாங்க வாசியோகம்னு. இதை வந்து எளிதில் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் வாசியோகம் கற்றுக்கிறீங்கன்னா பல விதிமுறைகள் இருக்குது, நீங்கள் பல ரூல்ஸு விரதங்கள் இருந்து கடைசி கட்டமாக நீங்கள் தகுதியானவராக இருந்தால் இது உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. சொல்லி கொடுத்தா கூட மற்றவங்களுக்கு சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஐயாவே கண்டுபிடிச்சதுனால ஐயா என்ன சொல்கிறாரு, யாருக்கு வேணால் கொடுங்க, எப்போனா இந்த அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம், இதுக்காக எல்லா விதிமுறையும் விதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு மூச்சு பயிற்சி. இதுக்கு வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் தகும். ஏன்னா உடல் தொந்தரவு வந்து நோய் படுறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் என்னான்ட்டு, எவ்வளோ நோயில் கஷ்டப்பட்டுருக்கேன்னு நினைப்பாங்க. இது நோய் எதிர்ப்பாற்றல் அதிகம் பண்ணும், இருக்கிற நோயும் தணிக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நம்முடைய பிராணனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அது பிராணன் தான் நம்முடைய உயிர்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. அந்த பிராணனுடைய பிராணன் வந்து அதிகப்படுத்தணும், மூச்சினுடைய நீளத்தை அதிகப்படுத்துறதுனால பிராணம் வந்து அதிகமாகும். ஸோ இந்த ஐயா என்ன ஐயாவுக்கு என்னாச்சுன்னா 10 வருஷம் சொல்லி கொடுத்தாங்க, நானும் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுட்டேன். சரி விட்டு ஐயா வந்து பண்ணி பார்த்துட்டு விட்டாங்க. ஒரு சூழ்நிலை ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, கால் வலி வந்துருச்சு, கால் வலி வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ ட்ரெக்கிங் போகிறாங்கல்ல, பழசு ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு ட்ரெக்கிங் போக முடியல அப்படின்னு வாக்கிங் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. வாக்கிங் போயிட்டு வாக்கிங்கும் போக முடியலன்னு கட்டம் வந்து 8 மாதிரி நடக்க ஆரம்பித்தாங்க இங்கேயே ரூம்குள்ளேயே. இதுதான் என்னால் பண்ண முடியுது அப்படின்ட்டு காலில் சுடுத்தண்ணிலாம் வச்சுக்கிட்டு, சுடுத்தண்ணியில் காலை வச்சுக்கிட்டு ஒத்தனை கொடுத்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. இல்லைடா இப்படி ஆகிட்டோன்ட்டு நான் டாக்டர்லாம் கூட போய் பார்த்தோம், எந்த மருத்துவத்துலேயும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை. அப்புறம் தான் ஐயா திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம ஒருத்தரவை நம்ம அந்த பிராணாயாமம் பண்ணமே ஏன் விட்டுட்டோம், பண்ணி பார்க்கலாமேன்ட்டு மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணி பண்ண உடனே வீட்டுக்குள்ளே நடந்தவர் இந்த பவனை சுற்றி வந்தார். வாக்கிங் பவனை சுற்றி வந்தவர் இப்போ என்ன ஆகிட்டார், யார் என்ன சொன்னாலும் காலையில் இருந்தாருன்னா அவர் ட்ரெக்கிங் போயிடுவார், ஈவினிங் வாக்கிங், மார்னிங் ட்ரெக்கிங். இப்போ முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். இப்போ ஐயா சொல்கிறது நம்ம கிடைச்ச அந்த ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிறதுனால கேம்பில் கலந்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இதை எடுத்தோடனே சொல்லி கொடுக்கறதுனால இது சர்வசாதாரண நினச்சிக்க, எப்படி ஞானத்தை ஐயா கொடுக்குறாரோ அது மாதிரி தான் இந்த மூச்சு பயிற்சியும் கொடுக்குறாரு. இந்த மூச்சு பயிற்சின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நம்ம ஒரு நிமிடத்திற்கு எத்தனை தடவை மூச்சு வரணும் தெரியுமா? என்னங்க இல்லைங்க, மூச்சு பல்சை சொல்ல, ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சு இழுத்து விடுறோம், 16, 18, 20 இருக்குது. அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். ஓகேங்களா, 14 to 22 வரலும் கூட போகும், அவங்கவுங்க வயசு ஏஜ் அவங்க உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்த விஷயம். இந்த பயிற்சி பண்ணும்போது நான் வந்து 6 வரலும் கொண்டு வந்திருக்கேன். எடுத்த உடனே பண்ணும்போது ஒரு 10 கூட வட்டோம், 10 ஒரு நிமிடத்திற்கு 10 முறை, அப்புறம் 9 ஆகும், அப்புறம் 8 ஆகும். நான் ஒரு தடவை முயற்சி பண்ணி 6 வரலும் வந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப இது ஈஸி தான். நீங்கள் அந்த மாதிரி விட்டு பாருங்கள், இந்த மூச்சை இழுக்கிறோம்ல, நான் மெதுவாக விட்டு மெதுவாக இழுக்கணும்னு முயற்சி பண்ணோம்னா எப்படி இருக்கும், முடியவே முடியாது. சளி இழுத்துருவோம், விடுறது சளி விட்டுருவோம். அது மெதுவாக இழுத்து மெதுவாக விடுவதற்கான உபாயம் ஒன்று ஐயா கற்றுக் கொடுத்துருக்குறார். இந்த தொண்டை குழி இருக்கு இல்லைங்களா, இந்த சளி உள்ளே இருந்தால் காரும் பார்த்தீங்களா, காரும் இல்லை, இந்த காரக்கூடிய அந்த தொண்டையில் ஒரு ப்ரெஷரோட உள்ள இழுக்கணும், இங்கே ப்ரெஷரோடையே வெளியே விடணும். இதுதான் இந்த பயிற்சி. இது ஆரம்பத்தில் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் இது வந்து சில பேருக்கு உடல் உபாதை இருக்கிறவங்க ஏதோ தொந்தரவு இருக்கிறவங்களும் சூடு ஆகும், உடம்பு சூடாகும். அதுக்கு என்ன பண்ணால் இடது காலை வலது கால் மேலே போட்டு பண்ணணும். அதாவது இருக்கு இல்லைங்களா, இப்படி வச்சுக்கலாம்,
இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் சூடாகிறது குறையும். இடது கால் வந்து வலது கால் மேலே இருக்கணும். கீழே சப்பளம் கொடுத்து போயிட்டு உட்காந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த காலை வச்சு இந்த காலை வச்சு உட்காரலாம். அப்படி பண்ணும்போது உடல் சூடு குறையும். இந்த பயிற்சி பண்ணும்போது ஒரு ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் தண்ணி குடிச்சு பண்ணுறது நல்லது. இன்னொன்று, இந்த பயிற்சியை வந்து இளம் வயதில் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இளம் வயதில் இருக்கிறவங்க வந்து கணவன் மனைவியாக இருக்கும், அவங்க வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் பண்ணணும். ஒருத்தர் பண்ணிட்டு இன்னொருத்தங்க பண்ணலைன்னா வேறு உபாதைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான். நான் வந்து எப்படின்னா, முதல்ல சத்தமாக பண்ணுற மாதிரி இருக்கும். நீ சத்தமாக பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நமக்கு தேவை பிரேக் தான் முக்கியம். இங்கே தொண்டைக்குள்ளையில் பிரேக் தான் முக்கியமே தவிர சத்தம் வெளியே தெரியணுங்கிற அவசியம் இல்லை. சத்தம் வெளியே தான் குரட்டுற மாதிரி சத்தம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு விசில் சவுண்ட் மாதிரி கேட்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி பண்ணால் போதும். நீங்கள் அப்படின்னு பண்ணோம்னா சீக்கிரம் அது வறண்டுடும், தாகம் அதிகம் எடுக்கும், ரொம்ப தொந்தரவாயிடும். இந்த பயிற்சியை வந்து முதல்ல ஒரு 10 நிமிஷம் பண்ணி பாருங்கள். ஐயா தான் பார்த்தீங்கன்னா தினசரி அரை மணி நேரம் பண்ணுறாங்க. தினசரி அரை மணி நேரம் காலையிலையும் இரவும் பண்ணுற மாலையும் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 10 நிமிஷம் முதல்ல பண்ணுங்கள். நாலாவது நாளாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எண்ணிட்டுலாம் இருக்காதிங்க. நம்மளால் எவ்வளோ தூரம் மெதுவாக இழுக்க முடியுமோ மெதுவாக இழுங்க. நம்மளால் எவ்வளோ தூரம் மெதுவாக விட முடியுமோ அவர் விடுங்க. ஓகேங்களா? இது வேணால் ரெண்டு மூச்சு வேணால் பண்ணி பார்க்கலாமா? ஆனால் இப்போ தான் சாப்பிட்ருக்குறோம். ஆக்சுவலாக இதை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்டி ஸ்டொமக்கில் பண்ணணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆயிருக்கணும். எம்டி ஸ்டொமக்காக தான் 2 மணி நேரம் ஆயிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது நாளைக்கு பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? டவுட்னா கேளுங்க. இந்த பயிற்சி நீங்கள் பண்ணும்போது நம்முடைய மூச்சினுடைய நீளம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னம்மா அனுப்பிச்சிட்டிங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 6 மாடியிலிருந்து 6 மாடி பால்கனியிலிருந்து கீழே குதிக்கிறோம்னு வச்சுக்கிங்க, எப்படி குதிப்போம்? குதித்தோம்னா எத்தனை செகண்டில் கீழே வருவோம்? ஒரு 4-5 செகண்ட்லேயே என்ன ஆகிடும்? கீழே வந்து விழுந்துருவோம். இதே ஒரு கயிறை வச்சுக்கிட்டு கைத்தட்டு பிடிச்சிட்டு அப்படி இறங்கணும்னா ஸ்லோவாக இறங்கணும்ல, ஒரு பிரேக் பிடிச்சிட்டே வரும். இந்த மாதிரி தான் த்ரோட்டில் நம்ம தொண்டையில் இந்த இடத்துல ஒரு அழுத்தத்தோடு இழுக்கிறோம், அழுத்தத்தோடு வெளியே வர்றோம். இந்த பயிற்சி பண்ணி உடல் ஆரோக்கியம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஐயாவே ஒரு உதாரணம். அதனால் இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இதை வந்து அளவு முறையோடு பண்ணுங்கள். முதல்ல கம்மியாக ஆரம்பித்து கொண்டு போங்க. இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுங்க. நமக்கு ஏன்னா நாம் வந்து இது தீட்சை வாங்கி பல விரதங்கள் இருந்து பல பல கட்டங்களை தாண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். பட் நாம் வந்து இவ்வளோ எளிமையாக ஐயா கொடுத்துருக்காங்க. அதனால் இதை பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ரொம்ப கண்கூடாக நீங்களே பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கூடுமா கம்மியாக பண்ணுங்கள். ரொம்ப உடம்ப வருத்தி பண்ணாதீங்க. நான் சொன்ன சத்தம் வர மாதிரி பண்ணிங்கன்னா இங்கே புண்ணு கூட ஆகிடும். ஸோ அப்படி பண்ணாமல் அப்படி பண்ணால் போதும். இது மெதுவாக எவ்வளோ தூரம் உங்களால் மெதுவாக இருக்க முடியுமோ இழுங்க, மெதுவாக விட முடியுமோ விடுங்க. நான் எல்லாம் உட்காந்துருக்கும்போது ட்ரைனிங் பண்ணணும். நான் என் கூடவே பண்ணுங்கன்ட்டு நான் இழுக்கிறேன். ஒரு மூச்சே இவ்வளோ நான் பண்ணுறோம், இது மாதிரி பண்ணோம். இப்படி சொல்லி கொடுத்தோன்னா எல்லாருமே தனியாக உட்காந்து சில பேர் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கையை மூச்சு இழுக்கலை, கை மட்டும் மெதுவாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? கை மட்டும் என்ன பண்ணுறீங்க பார்த்தா சும்மா நான் அப்படியா சாப்பிட்டியா அப்படின்னு டேன் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் இந்த மாதிரி பண்ணுறது நான் நிறுத்திட்டேன். கம்யூனிகேஷன் தப்பாகுதுன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். அதனால் நீங்கள் வந்து நம்முடைய கவனம் இங்கே வச்சுட்டு நம்ம மூக்கில் தான் மூச்சுங்கிறது மூக்கில் தான் வந்து போகுது. இங்கே அழுத்தத்தோடு இழுத்து அழுத்தோடு விடுறோம். நீங்கள் மூக்குழியாக தான் இழுக்கிறீங்க. இங்கே ப்ரெஷரோடு உள்ளே போகுது, வெளியே வர்றது மூக்குழியாக தான் வருது. இங்கே ப்ரெஷரோடு வருது. நீங்கள் உள்ளே நிறுத்த வேண்டிய அவசியமும் இல்லை, வெளியே அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் இழுத்து விட்டால் போதும். இங்கே ப்ரெஷரோட மெது எவ்வளோ தூரம் மெதுவாக உங்களால் இழுக்க முடியுதோ இழுத்து, எவ்வளோ தூரம் மெதுவாக விட முடியுமோ அவள் விட்டால் போதும். அவ்வளோதான். ஓகேங்களா?
ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம். கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.